பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். வேண்டிக் கொள்வோமாக. அன்புள்ள பரம பிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்கிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேலை இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்லிடத்தில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆடு ராமத்து மகிமையாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 361 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பு மோட்சானந்த தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்து அருள் பூர்த்தி ஆக்குவீர் என்கின்ற 361 பாமலை அனைவரும் சேர்ந்து எழுந்து பாடுவோம். பரிசுத்த
மகிமை உண்டாவதாகே. பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை நாம் கடவுளிடத்திலே அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறதற்கும் எவ்வித அநீதமும் நீங்கள் சுத்திகரிக்கிறதற்கும் அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுடையவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்திருக்கிறேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் உம்முடைய பணியாளர்களுள் ஒருவராகவாவது எம்மை வைத்து கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவறிக்கையின் மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம். தயவும் இரக்கமும் உள்ள கடவுளே, நாங்கள் துர்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்நடக்கிலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமானதோர் ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்தளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்திருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாயங்களை நடத்தியிருளும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தன் தீய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசம் வைக்கிறவர் எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று போற்றுவோமாக. இன்றைய நாளுக்காய் மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம் 125 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்பமாக. சங்கீதம் 125 சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சொந்தத்தின் மேல் நிலைத்திராது. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களுடன் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. செய்வோம் உமை மாறசே.
நாம் எல்லோரும் ஆண்டவரேனோ வேண்டிக் கொள்வோம். உம்முடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்ய அழைத்ததற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய அழைப்பிற்கு இணங்கி உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி தவறாமல் என்றைக்கும் எங்களை ஆண்டு எங்களை தயவுள்ள விசாரணையால் காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை தாழ்மை வேண்டுகளோ பிதாவே. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் நான்காம் ஞாயிறு. இன்றைய தினத்தில் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஆதியாகம புஸ்தகம் 50-ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 முடிய நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். ஆதியாகமும் 50-ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 முடிய. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிகட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபொழுது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதே. இந்த நாளுக்குரிய நிருபப்பாட வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8-ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 18 துவங்கி 23 முடிய வாசிக்க கேட்போம். ரோமர் 8-ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 18 துவங்கி 23 முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவாகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்றார் என்பது வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதியை வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பிரியமான திருச்சபையாரே, நாம் அகில உலக திருச்சபையோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பொந்தியின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை 121 பாடுவோம். ஒன்றன் சுய மதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. 121 கீர்த்தனை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பெற்றவராகிய கடவுள்,
மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் நான்காம் ஞாயிறு படித்து தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம், அது லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 6 திருவாசகங்கள் 36 முதல் 42 வரை. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். மேலும் இயேசு அவர்களுக்கு ஊமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவுக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்பதை. கிரேக்க நாட்டு தத்துவ ஞானியாக சாக்ரட்டிஸிடம் யாராவது ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வந்தாங்கன்னா அவர் 3 கேள்வி அவரிடத்துல கேட்பாராம். முதலாவது கேள்வி, நீ சொல்ல வர செய்தி உண்மைதானா என்று கேட்பாராம். பெரும்பான்மையாக உண்மை இல்லாத செய்தி தான் நம்ம பண்ண சொல்லுவோம். யார்கிட்டயோ கேட்டது, அவங்க கேட்டது, எங்கேயோ கேள்விப்பட்டது என்று வருகிற செய்தியாகத்தான் அவை இருக்குமா. இரண்டாவதாக அவர் கேட்குற செய்தி, நீ சொல்ல போகிற செய்தி நல்ல செய்தியா என்று கேட்பாராம். நல்ல செய்தியில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? கெட்ட செய்தியில் தான் சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாய் அவர் கேட்குற செய்தி, நீங்கள் சொல்ல போகிற செய்தி உனக்கோ எனக்கோ நன்மை பயக்குமா என்று கேட்பாராம். இப்படித்தான் பல நேரங்களிலே பல செய்திகள் வெளியே பரப்பப்படுகிறது. தேவையற்றதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது. அப்படி தேவையற்றதெல்லாம் உள்ளே வரும்பொழுது ஏற்படுவதனால்தான் பல பிரச்சனைகள் இந்த சமூகத்திலே உருவாகிறது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாய் இயேசு சொல்லுகிற செய்தியைத்தான் இந்த நாளிலே அருளுரையாக கேட்க காத்திருக்கிறோம். கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்க போகிற அறம் சார்ந்த செயல்பாடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை வெளிப்படைய செய்யும். நீரே போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் அருள் மிகுந்த கடவுளே, ஆமேன். இந்த இணையதள வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே மீண்டும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் அல்லது எத்திக்கல் சார்ந்த சில விஷயங்களைத்தான் இந்த நாளிலே அருளுரையாக கேட்கப்படுகிறது. ஆலோசனையாக சொல்லுகிற செய்திகள், பகைவரிடம் அன்பு காட்டு, வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போரை ஆசீர்வதியுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவனிடம் அன்றாடுங்கள், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பிக் கொடு, கேட்கும் எவருக்கும் கொடு, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ நீங்கள் அதை அவர்களுக்கு செய்யுங்கள், அன்பு செலுத்துவோருக்கு அன்பு செலுத்தால் என்ன பயன். இது எல்லாமே அறம் சார்ந்ததாக இருக்கும். இது எல்லாம் சொல்லுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். இது அட்வைஸ் பண்ணுங்கன்னா இது ரொம்ப எளிமையாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிவிடலாம். ஆனால் செய்வது என்பது மிக 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 கடினமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த பகுதிக்கு பின்னணியமாக இருக்கிற செய்தி என்ன?
லூக்கா 6 ஒரு 12 பேரை தெரிவு செய்கிறார். திரளான மக்களிடத்தில் பணிபுரிவதற்காய் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். மத்தேயுலே இந்த பகுதியை மலையிலிருந்து பேசியதாகவும் லூக்காவில் இந்த பகுதியிலே சமவெளியில் பேசியதாகவும் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கும். இந்த உலகமெல்லாம் பிரமிக்கிற ஒரு செய்தி இந்த மலைப்பொழிவு என்கிற பகுதி. மற்ற சமயத்தினரும் ஆச்சரியப்படுகிற செய்தி, கிறிஸ்தவர்கள் மீது இருக்கிற அடையாளங்களாய் பார்க்கப்படுகிற செய்தி இந்த செய்தி. இது எல்லாம் பேச்சுக்கு நன்றாக இருக்கும், ஆனால் செயல்பட முடியுமா? பகைவரிடத்தில் அன்பு காட்டு, இன்னொருத்தரை தீர்ப்பிடாதே. இவை அழுத்தமான செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. மன்னியுங்கள், கொடுங்கள், எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டர் போடுற மாதிரியே இருக்கும். இது செஞ்சே ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி. பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், அடி வாங்கிட்டா திரும்பி போய் அவன் அடிச்சுட்டு வரலாம், அது நியதி. இப்படி வாழ்ந்த காலகட்டங்களுக்குள்ளே அடித்தா திரும்பி அடிக்கக்கூடாது, அவனை மன்னிக்க வேண்டும். எப்படி முடியும் பேசுவது, மீண்டும் மீண்டும் சொல்லுகிற செய்தி, இது மிக எளிது. அதுவும் பகைவரை போய் எப்படி நேசிக்க முடியும் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி. கலிலேயா முழுவதும் சுற்றித் திரிகிறார் இயேசு, யூதேயா முழுவதும் பயணிக்கிறார், எருசலேம், தீரு, சீதோன் இந்த பகுதிகளெல்லாம் பயணம் செய்துவிட்டு இங்கே வந்து யோசிக்கிறார். பல்வேறு பிளவுகள் இருக்கிறது. ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஏற்றிக்கொள்ளுவதில்லை, ஒரு குழுவினர் இன்னொரு குழுவை பகைக்கின்றனர், ஒருவர் இன்னொருவரை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தெரிவு செய்யப்பட்ட கூட்டங்களாக இருக்கிற இந்த யூதர்களிடம், நாங்களெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளின் சாயலை கொண்டவர்கள் என்று சொல்லுகிற இவரிடத்தில் வந்து இதை பேசுகிறார். நீங்களாம் கடவுள் படைச்சாருன்னு சொல்கிற, அவருடைய சாயல் உனக்கு இருக்கின்ற, கடவுளுடைய மிகப்பெரிய உன்னதத்தின் சாயல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னித்தலும் ஆகிற்று, இதை ஏயா செய்யலை, நீ கண்ணுக்கு கண் செய்து கொண்டு வந்ததையெல்லாம் மாற்றி உன்னை அனைவரும் அரவணைக்க சொல்லுகிற அந்த சாயலை நீ இழந்திருக்கிறாய் என்கிற செய்தியைத்தான் இந்த பகுதி முன்பு வைக்கிற செய்தியாக இருக்கிறது. அப்படிலாம் செஞ்சால் ஏமாத்திரம் ஏமாத்தினே இருப்பானே, எல்லாரையும் ஏற்றுக்கிட்டா திருட்டு பயல்கள் வளர்ந்துட்டே இருப்பாங்களே. இதை விரும்பாதவர்கள் எழுப்புகிற கேள்வி. இப்படி வாழ முயற்சித்தால் அக்கிரமக்காரர்கள் வளர்ந்து விட மாட்டார்களா? பாத்திரம் அறிஞ்சு பெச்சை போடுன்னு சொல்லியிருக்கான்ல, அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ முடியும். அது எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் சோம்பேறிகளுக்கு இலவசமாக கொடுத்தா ஊதாரி ஆகிட மாட்டாங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் இந்த பகுதிக்கு பின்பாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்குள்ள நியாயமும் இருக்கிறது. வலுக்கட்டாயமாக பிடுங்கி ஒருத்தங்கிட்ட தர்றதில்ல, நீ மனப்பூர்வமாய் கொடுக்கிற கலாச்சாரம், அதுவும் நம்முடைய தமிழ் கலாச்சாரம், கொடுப்பதிலே தான் மகிழ்கிற கலாச்சாரமாக இருக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் போயிட்டு வந்தால் கூட, திரும்பி வரும்பொழுது கூட அவர்களுக்கு அவன் மொய் எழுதிட்டு போகிறவனு கூட கையில் தாம்பலம் கொடுத்து அனுப்புகிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். இன்று அவையெல்லாம் மாறி போலியாய் ஒரு பிளாஸ்டிக் கலாச்சாரத்திற்குள்ளே இங்கே நாம் போய்கொண்டிருக்கிற சூழலுக்குள்ளே இருக்கிறது. எளிமையானவர்களை ஏற்றிக்கொள்ளாத சூழலாக இருக்கிறது. எளிமையானவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பார்வையிலே ஒதுக்கப்பட்டவர்களாய் இவர்கள் சொல்லி அவர்கள் மாறுகிற கலாச்சாரமாய் மாறியிருக்கிறது. ஒரு நடந்த நிகழ்வு, மிகப்பெரிய கல்லூரிகளுக்கு, பல கல்லூரிகளுக்கு முதல்வராயிருக்கிற ஒருவர், அவருடைய சகோதரிக்கு 10 குழந்தை இல்லை. 10 பிறகு இரட்டை குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். பிறக்கும் பொழுதே ஆண் குழந்தை இறந்து பெண் மட்டும் உயிரோடு காப்பாற்றப்படுகிறார். செல்வ செழிப்போடு இருக்கிற அந்த குடும்பம், மிகப்பெரிய எல்லா வசதிகளும் கொண்ட அந்த குடும்பத்திற்கு 10 பிறகு கிடைத்த அந்த குழந்தைக்கு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சின்ன ஊரிலே சென்று காது குத்து விழா நடைபெறுகிறது. அவருடைய குலசாமி கிட்ட கொண்டு போயிட்டு காது குத்துறாங்க. தாய் மாமனாகிய அந்த மிகப்பெரிய கல்லூரிகளுக்கு முதல்வராயிருக்கிற அவர் மடியில் வைத்து அந்த பிள்ளைக்கு காது கொடுத்தப்படுகிறது. காது குத்து முடியுது, எல்லாரும் அங்கே உணவுக்காக இருக்கிற மிகப்பெரிய திருவிழாவாய் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கொண்டாடுகிற ஒரு விழாவாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தாய் அந்த காது குத்தப்பட்ட பெண் குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறாள். எங்கள் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தாய் மாமனாகிய அந்த முதல்வரிடத்தில் போய் கேட்கிறார்கள். இப்போ அவன் மடியில் வச்சு குழந்தைக்கு காது குத்து, பாப்பா எங்கே, இன்னும் என்கிட்ட கேட்குற, அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே, யாரும் வாங்கி போனாங்களே எங்கிட்டேருந்து,
மிகப்பெரிய சலனம் ஏற்படுகிறது, ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு குலசாமி கிட்ட வந்து காது குத்துற நேரத்தில் குழந்தையை காணோம். எல்லாரும் ஒரே பதட்டமாகி மாறி மாறி ஃபோன் போய்கொண்டிருக்குது, எல்லாம் சுற்றி தேடுறாங்க. அங்கு ஓரத்திலே ஒரு கலை கூத்தாடி கம்பி மேலே நடந்து கொண்டிருக்கிறார். கீழே ஒரு இசைக்கறி வைத்து அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்திலே வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொண்டு அந்த பெண் குழந்தை அமர்ந்து கொண்டிருந்ததாம். தள்ளி போயிட்டு ஓடி போய் தூக்குறாங்களாம். அந்த கலை கூத்தாடி சொன்னாங்க, என்ன சாமி கும்பிள்ளையா தனியாக நின்றுச்சு, அதான் பழம் கொடுத்து நிற்க வச்சுக்கிறேன். கண் கலங்குது, என்ன செய்யறதுன்னு தெரில. நம்ம அன்பை காட்டினா ஒன்று தானே செய்வோம், பணம் தான் கொடுப்போம். அப்படியே பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுக்கிறார், தரந்தால் வெறும் 500 ரூபாய் நோட்டுகளாக இருக்குது. எதையுமே எண்ணலை. அந்த முதல் அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்து அந்த கலை கூத்தாடியின் கையில் திணிக்க போன்றாராம். அந்த கலை கூத்தாடி தன்னுடைய பீச்சாங்கில் அந்த காசை தள்ளி, தூயின் பசாமி உன் குழந்தை வேற என் குழந்தை வேறையா, காசா முக்கியம் போ என்று சொன்னார். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் வரை இந்த உலகம் இன்புற்று இருந்து கொண்டே இருக்கும். யார் எதை என்று இல்லை, அந்த ஆயிரக்கணக்கான நோட்டை அவன் லைஃப்பில் கூட அவன் பார்க்க முடியாது. ஆனாலும் உறவும் மனிதமும் மட்டுமே, ஏற்றுக்கொள்ளுதலும் இணைத்திருத்தலும் மட்டுமே தான் வாழ்வு சமைக்கப்படும் என்கிற அடையாளம் இப்படிப்பட்ட நபர்களால் நடைபெறும். இப்படிப்பட்ட மக்களாய்த்தான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மிகச்செல்லமாய் ஒரு வேட்டை நாய் வளர்க்கப்படுகிறது. ஓனர் அந்த முதலாளி ஒவ்வொரு முறையும் காட்டிற்கு செல்வாராம். உள்ளே சென்று இவர் ஒரு பக்கம் வேட்டைக்கு செல்வார், இந்த நாய் சுற்றி முற்றி ஓடிவிட்டு மாலை நேரத்தில் மீண்டும் இணைந்து வருவார்கள். இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு முறை செல்லும் பொழுது மாலை வேட்டையை ஆடி முதலாளி வருகிறார், நாயை காணவில்லை. சுற்றிலும் சுற்றிலும் போய் நாயை தேடுறாரு, நாய் கிடைக்கல. இருட்டானதுனால அந்த முதலாளி வீட்டுக்கு வந்து விடுகிறார். மீண்டும் பல நாட்கள் கழிகிறது, மீண்டும் இவர் தனியாக செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது அந்த நாயை பார்க்கிறார். அந்த நாய் ஒரு புலிக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்ததாம். முதலாளி பார்த்தோன்னே நாய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுது, வேகமாக ஓடி வருது நாய் முதலாளி கிட்ட. அந்த புலிக்குட்டி அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறதாம். நடுவில் நாய் நிற்கிறது. வேட்டைக்காரன் இடத்தில் செல்லுவதா, இங்கே நின்று கொண்டிருக்கிற தாயற்ற புலி இடத்தில் செல்லுவதா? இந்த புலி இடத்தில் சென்றால் இந்த புலி ஒரு நாள் என்னையே அடித்துக்கொள்ளும், இவரிடத்தில் சென்றால் எனக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் இருக்கும், எல்லா வகையான உணவும், மகிழ்ச்சியோடு இருப்பேன். இந்த நாய் அந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கிறது, யாரிடத்தில் செல்லுவது? என்னால் இந்த புலிக்குட்டிக்கு பயன், எனவே என்னால் பயனடையப் போகிற அவரிடத்தில் என்னை இழந்தாலும் பரவாயில்லை என்று அந்த புலியிடத்தில் சென்றதாம். வேட்டைக்காரன் ரசித்து சிரித்து விட்டு அமைதியாக சென்று விட்டாராம். பகைவரை நேசிப்பது என்பது இந்த மாதிரியான சூழலே எடுக்கப்படுகிற முடிவுகளாக இருக்கிறது. இது நடக்குமா? கிறிஸ்துவ வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இருக்குமா? ஒன்று குருந்திரே சொல்லப்படுகிறதை போல, சாவை குறித்து நான் பயப்படேன், சாவு அழிக்கப்படும், நான் எதற்கும் துணிந்து எல்லாவற்றிற்கும் நான் முன்னிற்பேன் என்று சவால் விடுகிற அந்த சூழலுக்கு நம்முடைய அர்ப்பணம் இருக்கிறதா? எதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணிக்கப்படுகிறது? மன்னியுங்கள், பகைவரை நேசியுங்கள், கொடுங்கள் என்பதெல்லாம் எதை சார்ந்ததாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது? என்னை முழுமையாக இழத்தல் என்கிற நிலைக்கு யார் உள்ளே வருகிறோமோ அவர்கள்தான் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நான் முழுமையாக என்னை எனக்குரியது எல்லாவற்றையும் துறக்க தயார் என்கிறவர்கள்தான் கிறிஸ்துவத்தின் அடையாளங்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது இந்த உலகம் புரண்டு கொடுக்கும், இந்த உலகம் எல்லாவற்றையும் சமமாக்கப்படும் என்பதே இந்த நாளின் மைய அருட்செய்தியாக இருக்கிறது. யாக்கோபு இறந்து போகிறார். யாக்கோபு இறந்தவுடன் யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாருக்கும் பயம் வருது. எவ்வளோ பேர் தீங்கு இழைச்சிருக்கிறோமே, அப்பாவும் இறந்துட்டாரு, இனி நம்மளை இவன் சும்மா விடமாட்டான் என்று பயப்படுறார்கள். சகோதரர்கள் வருகிறார்கள். தொடக்க நூல் 50-லே ஆதியாகமம் 50-லே வருகிற செய்தி, அவங்க போய் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொல்லிட்டு செத்தார், இவங்களாம் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க, அந்த குற்றப்பழியும் அந்த தீங்கையும் இவர் வராதபடி நீ பார்த்துக்கணும் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். அதனால் எனக்கு மன்னிச்சிருங்க. யோசேப்பு கதறி அழுகிறதை நாம் பார்க்கலாம்.
பயப்படாதீங்கப்பா. ஆனால் கடவுளுக்கு சமமாவா இருக்க, நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் இன்று என்னை எவ்வளவு ஆற்றலாய் மாற்றியிருக்கிறார் பாருங்கள். உங்களை நான் நேசிக்க நான் வருகிறேன் என்று முன்பாக வருகிறார். இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிநாதம், அடித்தளம். தீங்கு இழைத்து, அதுவும் டோட்டல் நீ வேணா இனி என்று சொன்னவர்கள், இவர்கள்தான் எழுந்து நின்று அரவணைக்கிற கூட்டமாய் மாறுகிறது. இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் மறிக்கிறார். இந்த கிறிஸ்துவத்தின் உச்ச அடையாளம் இரு மகன்களிலே வருகிற தந்தையின் கதாபாத்திரம். ஏமாற்றி விட்டு ஓடுகிறான், பொருட்களை எடுத்து ஓடுகிறான், தந்தையின் பெயரை அவமானத்திற்குட்படுத்தப்படுகிறான். அவன் வருவதை அறிந்து அப்பா இறங்கி ஓடுறாராம். ஐயோ யான் புள்ள, எனக்கு எதிராயே நின்றாலும் அவன் எனக்கு வேண்டும், அவர்களோடு தான் நான் இருக்கிறேன் என்கிற இந்த அடையாளமாய் நாம் மாறினோம் என்றால் இறையரசு நம்முடையது. இந்த உலகம் வண்ணங்களாய் மாறும், இந்த உலகம் வசந்தங்களை வீசும். கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தை எல்லோராலும் தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய், அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அடியார்களாய், அப்படிப்பட்ட கிறிஸ்தவரின் சீடர்களாய் வாழ்ந்திட கடவுள் அழைக்கிறார். கண்களை மூடி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகம் பகைமைக்குள்ளேயும் ஏற்றுக்கொள்ளாமையிலேயும் கொடுக்க முடியாமலேயும் பழிவாங்குதலாகவும் எதிர்மறையாகவே இருக்கிறது என்ற கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் மன்னிக்கிறவர்கள், அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பகைவர்களுக்காக மன்றாடுகிறவர்கள் என்கிற இந்த சத்திய உண்மையை உணர்ந்து இந்த உலகம் வாழ்வு பெறுவ போவதற்காய் மன்றாடுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட வசந்தங்கள் வீசிட, அப்படிப்பட்ட கிறிஸ்துவரின் சீடர்களாய் நாங்கள் மாறிட நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மன மகிழ்ச்சியும் நிறைவும் சமாதானம் தருகிற இந்த உலகம் வருவதற்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உம்மிலே உம்மை பிரதிபலிக்க உம்முடைய சாயலை மீண்டும் புதுப்பித்து தர நீர் எங்களுக்கு அருளும் ஆற்றலும் புரிய வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் அருள் மிகுந்த கடவுளே, ஆமேன். பெற்றவராகிய கடவுள் மகன் தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவு சமாதானம் உங்கள் அனைவரையும் நிறைவாய் தாங்கி வழிநடத்தி காப்பதாக, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோ. தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசித்து உன்மேல் கிருபையாயிருப்பார். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஜபத்திற்கு பிறகு நாம் யாவரும் சேர்ந்து மங்கள கவியாக கீர்த்தனை 320 மங்களம் சதா ஜெயம் மங்களம் வேதா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் நம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையில் நன்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை துணை செய்தல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.